சுற்றுலா செல்வது ஓர் உற்சாகமான அனுபவமாகும். மலைகள், காடுகள், கடற்கரைகள், பூங்காக்கள், விலங்குகள் மற்றும் பறவைகள் சரணாலயங்கள் உள்ளிட்டவைகள்தான் பலரும் பல்வேறு நாடுகளிலும் காணக்கூடிய பொதுவான இடங்கள். ஆனால் தைரியமிக்க சாகசம் விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கென சில சுற்றுலா தலங்களும் இவ்வுலகில் உள்ளன. பார்க்கும் போதே பதற வைக்கும் அவ்விடங்களுக்கு மென்மையான சுபாவம் கொண்ட சுற்றுலா பயணிகள் செல்வது மிகவும் கடினம். ஆபத்தான அப்பகுதிகளுக்கு அசாத்திய துணிச்சல் மிக்கவர்கள் மட்டுமே செல்ல முடியும். அவ்விடங்களுக்கு சென்று திரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு அது வாழ்வில் மறக்க முடியாத ஓர் அனுபவமாக என்றும் நினைவில் இருக்கும். அத்தகைய ஆபத்தான சில சுற்றுலா தலங்களை பற்றி இப்போது பார்ப்போம். குரோக்கடைல் பங்கி ஜம்பிங். ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளின் எல்லை பகுதியில் அமைந்துள்ள இயற்கை அதிசயங்களுள் ஒன்றான விக்டோரியா நீர்வீழ்ச்சியின் கீழ் ஜாம்பேசி என்னும் ஆறு ஓடுகின்றது. ஏராளமான முதலைகள் வாழும் இந்த ஆற்றின் மேல் அமைக்கப்பட்டுள்ள பாலமானது பங்கி ஜம்பிங் விளையாட்டுக்கு பிரபலமானது. வயிற்றில் பய அமிலத்தை சுரக்க வைக்கும் இந்த பங்கி ஜம்பிங் விளையாட்டின் போது தவறுகள் நிகழுமாயின் ஆற்றில் விழுந்து முதலைகளுக்கு இரையாகி விடுவது நிச்சயம். அசாத்தியமான தைரியம் கொண்டவர்களால் மட்டுமே குரோக்கடைல் பங்கி ஜம்பிங் விளையாட்டு விளையாடப்படுகின்றது. நூரிஸ்தான். தலிபான் மற்றும் பிற பயங்கரவாத சக்திகளின் பிடியில் சிக்கியுள்ள ஆப்கானிஸ்தான் உலகின் ஆபத்தான நாடுகளுள் ஒன்றாக கருதப்படுகின்றது. எனவே ஆப்கானிஸ்தானிற்கு சுற்றுலா செல்வதை பெரும்பாலானவர்கள் விரும்புவதில்லை. அந்நாட்டில் சுற்றுலா தலங்கள் உள்ளதா என்பதை கூட பலரும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் ஆப்கானிஸ்தானில் உள்ள நூரிஸ்தான் மாகாணம் கண்ணுக்கினிய பல இயற்கை வனப்புகளால் சூழப்பட்டுள்ளது. மலைத்தொடர்கள், பசும் புல்வெளிகள், பள்ளத்தாக்குகள், அருவிகள், ஆறுகள் என இயற்கை எழிலால் சூழப்பட்டுள்ள நூரிஸ்தானுக்கு சுற்றுலா செல்ல துணிச்சல் மிக்கவர்களால் மட்டுமே முடியும். ஏனெனில் சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்படவோ அல்லது கடத்தப்படவோ செய்யலாம். உலக அளவில் சுற்றுலா பயணிகளால் அறியப்படாத அழகிய இடங்களுள் ஒன்றாக உள்ளது நூரிஸ்தான். டெத் ரோட். ஆண்டுக்கு 300 பேர் வரை இறந்து போகும் மிக ஆபத்தான சாலையாகவும் சுற்றுலா தலமாகவும் இருக்கிறது பொலிவியாவின் யுங்கஸ் பிராந்தியத்தில் சுமார் 15,400 அடி உயரத்தில் அமைந்துள்ள தி டெத் ரோடு என்றழைக்கப்படும் யுங்கஸ் சாலை. மிக உயர்ந்த மலைப்பாங்கான பகுதியில் அமைய பெற்றுள்ள இந்த 40 மைல் நீள சாலையில் ஆண்டுதோறும் சுமார் 25,000 அசாத்திய துணிச்சலும் அசட்டு துணிச்சலும் மிக்க சைக்கிளிஸ்டுகள் சாகச பயணம் மேற்கொள்கின்றனர். அவர்களில் சிலரது சாகசத்திற்கான பயணம் சாவுக்கான பயணமாக மாறிவிடுவதும் உண்டு. ஆபத்தான இந்த பாதையில் பயணம் மேற்கொள்ளும் போது இயற்கையின் இனிய காட்சிகளை மேகங்கள் ஊடாக காண முடியும் என்றாலும் சிறிய அளவிலான கவன சிதறல் கூட உயிரை பறித்துவிடும். கொலம்பியா கோகைன் டூர். கொலம்பியாவில் உள்ள சியரா நெவடா மலைப்பகுதியில் சட்டவிரோதமான கோகைன் போதைப்பொருள் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. ரிஸ்க் எடுப்பதற்கு தயாராக இருக்கும் சுற்றுலா பயணிகள் உள்ளூர் கைடுகளின் உதவியுடன் இந்த சட்டவிரோத கோகைன் தொழிற்சாலைகளை பார்வையிடலாம். எனினும் சில நேரங்களில் ஒரு சில பேராபத்துகளையும் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ள நேரிடும். இப்பகுதியில் இருக்கும் சில சமூக விரோதிகளால் வெளிநாட்டவர் கடத்தப்பட்டு ஆண்டு கணக்கில் கஸ்டடியில் வைத்துக் கொள்ளப்படலாம். அல்லது கோகைன் தொழிற்சாலைகளுக்கு ரெய்டு வரும் உள்ளூர் போலீசாரால் கைது கூட செய்யப்படலாம். டோர்னாடோ சேசிங் டூர். உலகின் ஆபத்தான சுற்றுலா பயணங்களில் இதுவும் ஒன்று. அமெரிக்காவின் தெற்கு பகுதிகளில் ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான இடைப்பட்ட மாதங்களில் சூறாவளி சுழற்காற்று உருவாகின்றது. மணிக்கு 300 மைல் வேகத்தில் சுழன்று எதிர்படும் அனைத்தையும் சின்ன பின்னமாக்கிவிடும் இந்த புனல் வடிவ சுழற்காற்றானது நகரும் தன்மையுடையது. இந்த பேரழிவை விளைவிக்கும் சுழற்காற்றை நேரில் காண்பதும் அதனிடம் சிக்காமல் உயிர் பிழைத்து ஓடுவதும் உண்மையிலேயே ஓர் சாகசமான மற்றும் வாழ்வில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இந்த அனுபவத்தை சுற்றுலா பயணிகள் பெற உதவி செய்கின்றன அப்பகுதியில் இதற்காகவே செயல்படும் சில நிறுவனங்கள். குறிப்பிட்ட பணத்தை செலுத்தி முன்பதிவு செய்து கொண்டீர்களானால் சூறாவளி நிகழும் காலகட்டத்தில் உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த அசாதாரணமான அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்து தருகின்றன அந்நிறுவனங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.